பயாலஜி இன் தமிழ் கோர்வை சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கண்ணதாசன். இந்த வீடியோவுடைய தலைப்பு நீர் மகரந்த சேர்க்கை. ஆங்கிலத்தில் ஹைட்ரோஃபில்லி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, அதனால் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மகரந்த சேர்க்கையில் பாகம் 6, 1 முதல் 5 பாகங்களுக்கு உண்டான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை முதல்ல பாருங்கள். அதற்கு பிறகு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். மேலும் உங்களுக்கு அங்கங்கே எளிமையாக புரியறதுக்காக இது போன்ற படங்களை நான் போட்டிருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு அந்த கான்செப்டை ஈஸியாக புரிய வைக்கும். அதனால் இந்த வீடியோனுடைய எண்டு வரைக்கும் பார்த்து இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுடைய எண்டில் இந்த ஒரு கேள்விக்கு, இது போன்ற சில கேள்விகள் நீட் போன்ற எக்ஸாம் மற்றும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கலாம், அதனால் இதை பாருங்கள். ஜோஸ்டிரா மெரைனா மகரந்த துகள்கள் கடல் நீரை ஒத்த ஒப்படர்த்தி, அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொண்டிருப்பதால் எந்த ஆழத்திலும் எளிதாக மிதக்கின்றன. அப்படியென்றால் வாலிஸ்னீரியாவில் அதனுடைய மகரந்த தூள்கள், நீரின் மேல் மகரந்த தூள்கள் மிகதக்க காரணம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்குண்டான விடையை இந்த வீடியோடைய எண்டில் கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த கருத்துக்கள் ஒழுங்காக நான் இன்னும் டீச் பண்ணலை, அதை டீச் பண்ண முடித்த அப்புறம் தான் இது உங்களுக்கு புரியும். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் ஒரு ஒப்பீடு செஞ்சுருக்கேன். சிபிஎஸ்சியில் இதே ஜோஸ்டிரா மெரைனா சீ கிராஸ் அப்படின்ற ஒரு இந்த தாவரத்தினுடைய மகரந்த தாள்களுடைய அந்த அமைப்பு, அதை பற்றி ஒரு வேறுபட்ட கருத்து இருக்குது. அதையும் இந்த வீடியோடைய எண்டில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதையும் நீங்கள் பாருங்கள், அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நான் இன்னொன்றும் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக, இப்போ இது வந்து கொரோனாவால் சமுதாயம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில், அதுகளிலேயும் மாணவர்கள் மிக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜூன் ஜூலை இந்த 2 மாதங்களும் இன்னும் பள்ளியே திறக்காத ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள், வசதி படைத்த மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு போயிடுறாங்க. நம்மை போன்ற வசதி இல்லாத மாணவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வீட்டில் இருக்காங்க. இப்போது இது போன்ற வீடியோக்களை தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் இப்போது வசதி உள்ள மாணவர்கள் கூட ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விவாதம் போயின்ட்டுருக்கு. 4 இல்லை 5 மணி நேரம் கிளாஸ் வந்து அது அவங்களை அவர்களுடைய கண்களை பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதம் போயின்ட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு பகிர்வதன் மூலம் கண்டிப்பாக ஒரு 15 நிமிடங்களிலிருந்து ஒரு 20 நிமிடங்கள் இது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புத்தகத்தை வச்சு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஆசிரியர்கள் எடுக்கும் அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவு நீங்கள் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. பயாலஜியின் தமிழ் கோர்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்திட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அது வந்து கொண்டே இருக்கும், அதனால் நீங்கள் பயனடைவீர்கள். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நீர் மகரந்த சேர்க்கை. மகரந்த துகள்கள் நீரின் மூலம் சூலகமுடியை சென்றடையும் நிகழ்வு. மகரந்த சேர்க்கைனாவே மகரந்த துகள்கள் மகரந்த பையிலிருந்து சூலகமுடியை சென்றடையும் ஒரு நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை. அதில் நம்ம நீர் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறது மூலமாக அது மகரந்த துகள்கள் நீரின் மூலமாக சூலகமுடியை அடைகிறது, அதுதான் அதனுடைய கருத்து. நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையும் மலர்கள், அந்த மலர்களை என்ன சொல்கிறாங்கன்னா நீர் மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள், ஹைட்ரோஃபில்லஸ் ஃப்ளவர்ஸ். இது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, எங்கெல்லாம் ஆங்கிலத்தை கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன்.
அதனால நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஆங்கில வார்த்தையோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு இது பாருங்க, வாலிஸ்டேரியா இந்த இடத்துல நமக்கு படம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா, அதுக்கு படம் வந்து நான் தேடி பார்த்தேன், நம்ம புத்தகத்தில் 162வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கிற படமே நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதான் ஹைட்ரில்லா, இது வந்து வாலிஸ்டேரியா. இந்த இரண்டு தாவரங்களும் எடுத்துக்காட்டுகள் எதற்கு, நீர் மகரந்த சேர்க்கை உரம் தாவரங்களுக்கு. எண்ணற்ற நீர் தாவரங்கள், நீர் வாழ் தாவரங்கள் இருப்பினும் அதில் சில தாவரங்களில் மட்டுமே நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. பார்த்துக்கோங்க, நீர் மூலமே மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், பெரும்பான்மையான நீர் வாழ் தாவரங்களில் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதில்லை. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வியா கேட்க முடியும். அதனால இத சரியான முறையில புரிஞ்சுக்கோங்க. நீர்வாழ் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்காக மலர்களை சூழ்ந்துள்ள உரைகள், மலர்களை சூழ்ந்துள்ள உரைகள் அப்படின்னு சொன்னா அள்ளிவட்டம் புள்ளிவட்டம், இதுதான் அவங்க குறிக்கிறாங்க. ஒண்ணு குறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது காணப்படாமல் இருக்கலாம். இங்க பாத்துங்க, இது வந்து நான் ஆண் மலர் தான் இங்க காமிச்சிருக்கேன், வாலிஸ்டேரியா ஆண் மலர், இதுதான் ஆண் மலர். இது வந்து சிபிஎஸ்இ புக்கில் இருந்து அந்த பிக்சரை எடுத்து இங்கே போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மகரந்த பைகள் மட்டும் நல்லா பெரியதாக உள்ளது, ஆனால் அள்ளிவட்டம் புள்ளிவட்டம்லாம் வந்து இதில் சரியான முறையில் நமக்கு தெரியவே இல்லை. அதனால் குறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது காணப்படாமல் இருக்கலாம். ஏன்னா இது சென்று சூழ்முடியை அடையும் பொழுது அந்த மகரந்த துகள்கள் சென்று சூழ்முடியை அடைய எந்த ஒரு உரையும், அதாவது அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் உரை, அதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால்தான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நாம அடுத்தது போவோம். ஐகோர்னியா மற்றும் நீரள்ளி போன்ற நீர் வாழ் தாவரங்களின் மகரந்த சேர்க்கை நம்ம ஏற்கனவே படித்தது தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, காற்று மூலமாகவோ அல்லது பூச்சிகள் மூலமாகவோ நடைபெறுகின்றன. இதுக்கும் நீரள்ளி இதுவும் அந்த 162வது பக்கம்தான் அங்கிருந்து எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி ஐகோர்னியா, இதுதான் ஐகோர்னியா, இதுவும் வந்து அந்த 162வது பக்கத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, நம்ம புத்தகத்திலேயே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சில படங்கள் உள்ளது, அதை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொன்று வந்து இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, இது வந்து எடுத்துக்காட்டு, இந்த இரண்டு தாவரங்களை எடுத்துக்காட்டு. எதற்கு, நீரின் நீர்வாழ் தாவரங்களாக இருந்தாலும் மகரந்த சேர்க்கை நீரின் மூலமாக நடைபெறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே காற்றின் மூலமாக அல்லது பூச்சிகளின் மூலமாக இந்த தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அடுத்து, நீர் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை இரண்டு வகைப்படும். என்னது, நீர்மேல் மகரந்த சேர்க்கை எப்பிஹைட்ரோ ஃபில்லி, இதை கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். நீருள் மகரந்த சேர்க்கை ஐப்போ ஹைட்ரோ ஃபில்லி, இதையும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு இரண்டு மதிப்பெண் வினாவில் எளிதில் இந்த விடையை நீங்கள் எழுத முடியும். இப்போ நாம் முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அதுலேயே இன்னொரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க, பெரும்பாலான நீர் மகரந்த சேர்க்கை மலர்கள் மியூசிலேஜ், அதாவது மகரந்த துகள்களை சுற்றி மியூசிலேஜ் உள்ளது. எதற்காக உள்ளது என்றால், இந்த மகரந்த துகள்கள் ஈரமாவதிலிருந்து பாதுகாக்கிறது. ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுக்கே தெரியும், தண்ணீர் இருக்கும் இடத்தில் நுண்கிருமிகள் உடனே வளர ஆரம்பிக்கும், பகுப்படையும். ஆகவே அந்த செல்கள் பாதிப்படையும், அதனால் அது ஈரமாவதிலிருந்து பாதுகாக்கப்படவே மியூசிலேஜ் உரை உள்ளது. இது போன்ற கேள்வி கேட்கலாம், கேட்கப்படலாம், மியூசிலேஜ் உரை ஏன் உள்ளது அப்படின்றும் கேட்கலாம். அடுத்தது எபிஹைட்ரோஃபில்லி, நீர்மேல் மகரந்த சேர்க்கை, இதுதான் நம்ம படிக்க போகிறோம். இவ்வகை மகரந்த சேர்க்கையானது நீர்ப்பரப்பிற்கு மேல் பகுதியில் நடைபெறுகிறது. சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீரின் மேற்பகுதி, சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எடுத்துக்காட்டு வாலிஸ்டேரியா ஸ்பைராலிஸ், ஜீனஸ் நேமும் கொடுத்துருக்காங்க, ஸ்பீசிஸ் நேமும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலோடியா தாவரம், ஒரு தோராயமாக நான் இந்த படத்தை நெட்டில் இருக்கிற பிக்சரை வச்சு போட்டிருக்கேன், இதுதான் அதனுடைய மலர் எலோடியா தாவரம். இது வந்து வாலிஸ்டேரியா, நம்ம புத்தகத்திலேயே இருக்கு வாலிஸ்டேரியா. வாலிஸ்டேரியா இப்போ குறிப்பாக நம்ம வாலிஸ்டேரியாவை பற்றி படிக்க போகிறோம். வாலிஸ்டேரியா ஸ்பைராலிஸில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை
இதை நீரில் மூழ்கி வேரூன்றி வளரும் நன்னீர் வாழ் ஒருபால் தாவரம் ஆகும். நீரில் மூழ்கி வேரூன்றி எத்தனை பாயிண்ட் வருது பாருங்க, வளரும் நன்னீர் வாழ் ஒருபால் டயோசியஸ், அதற்கு ஆப்போசிட் இங்கிலீஷ்ல மொனேசியஸ். நன்னீர் வாழ் ஒருபால், ஒருபால் தான் என்ன, ஒரு தாவரத்துல ஒரே மலர் தான் இருக்கும், ஒன்று பெண் மலர் இருக்கணும் இல்லை ஆண் மலர் இருக்கும். ஸோ நம்ம இதை பெண் தாவரம் ஆண் தாவரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே பாருங்க, பெண் தாவரம் ஆண் தாவரம் அது போன்று இருக்கும் தாவரங்களினுடைய பெயர் ஒருபால் தாவரங்கள். அப்போ வேலை நிறைய ஒருபால் தாவரம். பெண் தாவரங்கள் தனிமலர்களை மகரந்த சேர்க்கைக்கு ஏதுவாக, தனிமலர்கள் இதெல்லாம் தனிமலர்கள் மஞ்சரி இல்லை அது முக்கியமாக பார்த்துக்கணும், தனிமலர்களை மகரந்த சேர்க்கைக்கு ஏதுவாக நீரின் மேற்பரப்பு வரை கொண்டு செல்ல நீண்ட சுருள் போன்ற காம்பை பெற்றுள்ளன. பாருங்க, இதான் நீண்ட சுருள் போன்ற காம்பு, அப்போதான் அது நீரின் மேற்பரப்புக்கு சென்று அங்குதான் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அடுத்தது, நீரின் மேற்பரப்பில் பெண்மலரை சுற்றி, பெண்மலரை சுற்றி இது சிபிஎஸ்சி புக்ல இருந்து எடுத்த பிக்சர், அதை சுற்றி குளிந்த கோப்பை வடிவ பள்ளம், இதான் குளிந்த கோப்பை வடிவ பள்ளம். அப்ப இந்த இடத்துல அந்த ஆண் மலர் வரும்பொழுதே அந்த பள்ளத்தில் சென்று அது விழுந்து விடும் இல்லை சேர்ந்து விடும் ஆண் மலர்கள், பள்ளம் உருவாகிறது. ஆண் தாவரத்திலிருந்து உருவாகும் ஆண் மலர்கள் தாவரத்திலிருந்து பிரிந்து நீர்ப்பரப்பில் மிதக்கின்றன, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண் மலர்கள் இது மஞ்சரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம புத்தகத்தில், ஆண் மஞ்சரி. மஞ்சரினா என்ன, பல மலர்கள் ஒன்றாக ஒரே காம்பில் அமையப்பெற்றிருந்தால் அதுதான் ஆண் மஞ்சரி. அதிலிருந்து விடுபடும் ஆண் மலர்கள் நேராக நீர்ப்பரப்பின் மேலே சென்று மிதக்க ஆரம்பிக்கின்றன. அப்போ என்ன ஆகுது, அப்போ இவ்வாறு மிதக்கின்ற ஆண் மலர்கள் பெண் மலர்களை சூழ்ந்த குழிந்த கோப்பை வடிவ பரப்பில் படிந்து, அப்போ என்ன ஆகுது, இங்கே வந்த உடனே அது உள்ளே போயிடுது, அந்த பள்ளத்துக்குள்ளே போயிடுது. அதுதான் இங்கே போட்டிருக்கேன் படம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்க, இது என்ன, அந்த இடம் பள்ளமாக இருக்கிறதுனால இது ஒரு ஸ்லோப்பு, அந்த ஸ்லோப்பில் ஆண் மலர்கள் மிக எளிதாக பெண்மலரை சென்று அடைய முடியும். சில புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அந்த மாதிரி சென்று அடையும் பொழுது ஒரு இடித்தல் நடைபெறுகிறது, பெண்மலரை சென்று ஒரு இடிக்கும்ல, அப்போ ஏற்படுற ஒரு அதிர்வுனால இந்த மகரந்த தோள்கள் இந்த சூழ்முடிக்கு கடத்தப்படுகிறது, சூழ்முடிக்கு சென்றடைகிறது என்று சொல்கிறார்கள். அது எப்படியோ நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ, சூலக முடியுடன் தொடர்பு கொண்டு மகரந்த சேர்க்கை நிகழ்கிறது. இது சிபிஎஸ்சி புக்கில் இருந்து எடுத்த டயக்ராம். மகரந்த சேர்க்கை அடைந்த பெண்மலரின் காம்பு சுருண்டு, மகரந்த சேர்க்கை அடைந்தவுடன் பெண்மலரின் காம்பு சுருண்டு, அப்போ என்ன, மேலே மேற்பரப்பில் இருந்த மலர் அடிப்பரப்பிற்கு கொண்டு செல்லப்படுகிறது, நீருக்கடியில் கொண்டு வரப்பட்டு கனிகள் உருவாகின்றன. இங்கே தான் கனிகள் அடிப்பரப்பில் தான் உருவாகிறது. இது நீருக்குள் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு நீருள் மகரந்த சேர்க்கை. இப்பொழுது நாம் படிக்க போகிறது ஹைப்போஹைட்ரோஃபில்லி, நீருள் மகரந்த சேர்க்கை. இது நீருக்குள் நடைபெறும் மகரந்த சேர்க்கை ஆகும். எடுத்துக்காட்டு, ஜோஸ்டிரா மெரைனா சரட்டோஃபைலாம். ஜோஸ்டிரா மெரைனாவுக்கு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம புத்தகத்தில் தேடி பார்த்த வரைக்கும், ஆனால் சரட்டோஃபைலத்துக்கு இருக்குது, அதே 162வது பக்கம் தான், இதான் சரட்டோஃபைலம். இதே நிற்க வச்சோம்னா ஹைட்ரில்லா மாதிரி இருக்கும், இது படுத்த மாதிரி இருக்குது சரட்டோஃபைலம். அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, ஜோஸ்டிரா மெரைனா கடல் நீரில் மூழ்கி வாரும். இப்போ நாம் வந்து நீருள் மகரந்த சேர்க்கையை எக்ஸ்க்ளூசிவாக படிக்க போகிறோம். ஜோஸ்டிரா மெரைனா கடல் நீரில் மூழ்கி வாழும், இது வந்து கடல் நீரில் மூழ்கி வாழும் கடல் போல் சீக்ராஸ், கடல் போல் சீக்ராஸ் வகை தாவரமாகும். இதன் மகரந்த சேர்க்கை நீருள் நடைபெறுகிறது, நீருக்கு நீர் மேற்பரப்பில் நடைபெறாமல் நீருக்கு உள்ளே நீருக்கு அடியில் நடைபெறுகிறது. இதன் மகரந்த துகள்கள் நீண்ட ஊசி போன்ற அமைப்பை பெற்றுள்ளன. இதை பார்த்துங்க, இந்த ஊசி போன்ற இதுதான் ஸ்டேட் போர்டுக்கும் என்சிஆர்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். இது இங்கிலீஷ் மீடியத்திலிருந்து அப்படியே எடுத்திருக்கேன், ஆனால் உங்களுக்கு புரியறதுக்கு இந்த நீண்ட ஊசி போன்ற அதை வந்து என்சிஆர்டி புக்கில் ரிப்பன் லைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரிப்பன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி நான் ஆன்சர் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, நீ என்சிஆர்டி புக்கில் கிளியராக கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்க மாதிரி ஜோஸ்டிரா மெரைனா அப்படின்னு ஒரு ஜீனஸ் பேரையோ ஸ்பீசிஸ் பேரையோ குறிப்பிட்டு அது வந்து நீண்ட ஊசி போன்று இருக்குன்னு சொல்லலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அனதர் குரூப் சீ கிராஸ்
அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன் ஜென்ரல், இது வந்து ஜென்ரல் டேர்ம். அதில் இருக்கிற மலர்களில் உருவாகும் அந்த மகரந்த துகள்கள் எப்படி இருக்கும், ரிப்பன் போன்று இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். புரியுதா? அப்போ ஜென்ரலாக சீ கிராஸ்ல அது என்ன வடிவத்தில் இருக்குன்னா ரிப்பன் லைக். ஜோசிரா மெரைனான்னு கொடுத்துட்டு என்ன வடிவில் இருக்குன்னா நீண்ட ஊசி போன்று இருக்கும். அப்படிதான் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எழுதணும். இது தயவுசெய்து மற்ற நீட் ஆஸ்பைரன்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இவை நீருக்குள் இது ஜோசிரா மெரைனால நடக்கிற பாலினேஷன், அந்த போலன்களை நீருக்குள் வெளியேற்றப்படுகின்றன. இவை கடல் நீரை ஒத்த ஒப்படர்த்தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொண்டிருப்பதால் எந்த ஆழத்திலும் எளிதாக மிதக்கின்றன. அது நீருக்குள்ளேயே, அதாவது மேற்பரப்புக்கு வராமல் நீருக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இதனுடைய அர்த்தம். இங்கே பாருங்கள், இது நீருடைய மேற்பரப்பு, இது மிதந்துட்டு இருக்கும். இது எந்த இடத்துலையும் இது மிதக்கும். காரணம் என்னன்னா இதனுடைய ஒப்படர்த்தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நீருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒப்படர்த்தி, நீருடைய ஒப்படர்த்தி ஒன்று. இந்த ஒப்படர்த்தியை விட ஒப்படர்த்தி கம்மியாக இருக்கிற ஒரு பொருள் நீரின் மேற்பரப்பிற்கு வந்துவிடும். இந்த ஒப்படர்த்தியை விட ஒப்படர்த்தி அதிகமாக இருக்கும் ஒரு பொருள் நீருக்கு அடிப்பரப்பில் சென்றுவிடும். அப்போ இந்த ஜோசிடாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒப்பிட்டு இருக்கிறேன், ஒப்படர்த்தி வந்து நீருக்கு சமமாக இருக்கிறதுனால இது மேற்பரப்பில் இல்லாமல் அடிப்பரப்புக்கும் போகாமல் எந்த ஒரு ஆழத்திலும் இது மிதந்து கொண்டிருக்கும். ஆனால் வேலிஸ் ஏரியாவில் மிதக்க காரணம், இதுதானே நான் முதல்ல குறிப்பிட்ட கேள்வி. அதுக்கு மிதக்க காரணம் அதனுடைய ஒப்படர்த்தி நீரை விட மிகவும் குறைவு, -1. அதனால அது வந்து என்ன வருது, எங்கே வந்துடுது, நீருடைய மேற்பரப்புக்கு வந்துடுது. அப்போ திரும்பவும் இந்த பெண்மலர், வேலிஸ் நீர் இருக்க பெண்மலர் ஏன் சார் கீழே போகுது, அதுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த அந்த பூ காம்பு அது வந்து அந்த சுருள் சுருளாக நன்றாக சுருள்வதால் இந்த மலர்கள் உள்ளே கொண்டு வரப்படுகின்றன. அதுதான் காரணம் ஒழிய இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? அடுத்தது வாங்க, இம்மலரின் சூலக முடி பருத்து, ஓரளவு பருத்து சுலகம் முடிய காமிச்சிருக்கோம். சுலகம் முடிய பருத்து நீண்ட அமைப்பை பெற்றுள்ளது. அப்போ என்ன ஆகுன்னா இது நீரினுடைய ஓட்டத்தினால அது அப்படியே வந்து மேந்து வந்துட்டுருக்கு. அது அந்த பெண்மலரினுடைய சூழ் முடியை சென்று அடைந்தவுடன் என்ன ஆகுது பாருங்க, சூலக முடியை சென்று அடைந்தவுடன் அதை சுற்றி கொண்டு உடனே அதை சுற்றிக்கும், அப்படியே சுற்றி கொண்டு மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இது போன்றுதான் ஜோசிரா மெரைனா தாவரத்தில் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இதுதான் இந்த வீடியோனுடைய முடிவு. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.